நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணும். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு, நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு சாமி, இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க, கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு சாமி, காசு காசு ஒண்ணும் இல்ல. யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில், இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேத்து வசூலுங்க. ஹேப்பிக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்ன ஆள வேற காணோம், எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களா? எங்கயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நான் மாதிரிகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாரிய காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரிய அறுத்துறாதீங்க. ஏமாண்டி பாகுனாரா? பாகலே தாண்டே. கங்கார் படுக்கண்டி, நேனு உண்ணானு பஞ்சாயத்து சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்வத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய்? எங்க அனாவசியா பேசாதீங்க. என்ன சக்கரத்தை நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான், அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? வாய மூடா. முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? நீங்களா காரி துப்புற வரைக்கும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அவரு நெருப்ப கட்டி அடிச்சு சாணியை கரைச்சு தலையில ஊத்துற வரைக்கும் அவனும் போக மாட்டான். இல்லடா. ஆமாங்க பொண்ணாச்சே. எது கேட்டீங்க? இல்ல, அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? இந்தாங்க.
நான் வாங்க மாட்டேன். ஏங்க? நான் வாங்க மாட்டேங்க. அப்புறம் பத்து பைசா உங்க பழைய கஞ்சிக்கு தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால? அது தோழி, இது நம்ம சொந்தம். சாட்டடிக்கார நம்மளை சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போங்க. ஆமா முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? வரட்டுங்களா? டேய் மறைக்காதடா, சொன்னா கேட்ற. டேய் வர்றேங்க, வர்றேன். அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல, பிடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி, அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சமா நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை எடுத்துக்கிட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? ஆ, சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னில்ல. இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படி சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ணை நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் வந்து சந்திக்கிறேன். நீ யாரா? நான் வாத்தியாரு. வாத்தியாரா? அப்பா, காட்டை அங்க போட்டு இங்க என் பொண்ணோட சுத்தியா? காட்டை வச்சு சுத்துறதுக்கு உன் பொண்ணு என்ன பம்பரம் ஐயா? அது இல்லாமலே சுத்தலாம். யோ, நீ தானே சொன்ன என் பொண்ணை தனியா சந்திக்க சொல்லி, அதான் கூட்டம் திருத்துற. திருத்திருத்துக்கு என்ன பரிச்சை வைப்பற? ஏய், உன்ன பஞ்சாயத்து நிறுத்தி என்ன பண்ணு? பஞ்சாயத்தா? காட்டை பார்த்து போறா, போப்ப கெடுத்துறாத. ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூலி மகன் இருப்பல்ல, உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்பான். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரண. ஐயா வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி? ஆமா. நெக இருக்குல்ல நெக? அந்த நேக்கல்ல குத்து குத்து குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திருவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க, தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்கய்யா, நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்த வர முடியா குத்துங்கய்யா. மூரவாய, என் பொண்ணை மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், ராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடையிலயும் அதானா? ஐயா, ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையால் அடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க. ஐயா, எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மையை நான் ஒத்துக்கிறேன்யா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதாய்யா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதாய்யா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாத்தையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கூட நாள் குறைஞ்சிருக்குமே. அழகு மலைக்கு போயிருக்கு, உங்களை தான் பாக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணா? நீங்க வேற ஏன் லவ்வரை பார்த்தனே? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும்? இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மாறுவேசல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறுவேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு தண்ணி கொடுத்துறாங்க, என் காலை கட்டுப்போம். இதை கொடுத்துட்டா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும், என்ன வேசம் சொல்லுங்க. அதை நான் சொல்றேன், காதை கொடுங்க. காது கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்குன்னு இல்ல இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. ஊதாதரா, நல்ல ஹாரம் பறக்குது, நல்ல ஹாரம் பறக்குது. ஜட்டமா வந்திருக்கு, ஜட்டமா வந்திருக்கு.
தாயே, யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க, இந்த எஜமான் வீட்டுல கூடி சீக்கிரமே நல்ல ஹாரம் கப்ப போகுது. நல்ல ஹாரம் பிறக்குது, நல்ல ஹாரம் பிறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் அந்த புனிதாலதான். ஜக்கம தயவார பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பணம் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது, கைய கட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு. சொல்லுப்பா உட்காரு. பாய் உட்காருமா? கைய காட்டு, அந்த கைய காட்டு. பாப்பா கை என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குடுக்காம இருப்பா ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? தண்ணி கொண்டு என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? ஏ லவ்வர். என்ன என்ன தெரியல? நான் தான் சிவா. அடியே தெரியல. அதுக்குத்தான் இந்த வேசல வந்தேன். உங்க அப்பா எப்படி ஏமாத்த மாட்டியா? என்ன சிரிக்கிற? நீ பாட்டு காதல் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா, அப்பாதான் என்ன வீட்டு விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சுவாரி குதிச்சா வந்திருக்கணும். நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவோம் தெரியாது. நாளைக்கு வெளியே வந்தாங்கன்னு நான் மேலும் லவ் பண்ணி ஆகணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்பாவும் நானும் கோயிலுக்கு வருவோம். நீங்களும் அங்க வந்துருங்க. வந்துரு வந்துரு, நீ அவசியம் வந்துரு. எல்லாம் நல்லபடி நடக்கும், ஜக்கமா பாத்துக்கலாம். இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியமா இரு. நான் இருக்கேன், நம்ம பகவதி இருக்கு. போயிட்டு வாமா, உட்காரு போ. நான் போமா. ஐயா ஒருத்துங்களா, இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால் கோவிந்தோ? என் கால் தான் கோவிந்தா. என்ன கோவிந்தா? பிரமாதான். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறாருன்னா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிட்டு இருந்தேன். காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேசல்தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சிய நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டா. ஏய் பொறையடா, சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க. தீராத வினையெல்லாம் பத்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தி உனக்கு புத்தி வரலையே. இரு இரு, போற வழியில நெருஞ்சு உள்ள போடுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. சேராத மனசு எல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெறிஞ்சு முள்ள போடுற, நல்லா குத்தும் கோவிந்தோ. கோவிந்தோ நெறிஞ்சு முள்ளு உருள்ற பாதையில நெறிஞ்சு முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ, கண்ணு கட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா? அப்போ வர கோவிந்தோ. பாரிஜாதம் பாரிஜாதம், கோவிந்தா வந்திருக்கு. உண்டியல் ஏதாவது போட்டு அனுப்பு. காரணம் போடா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா ஊசி குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா, ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பு மாட்டுக்கார வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்தும் கொப்பன வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோம்பனாய அடிச்சு துரத்திட்டு நீ வீட்டிலேயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா? அரை மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. நான் வாங்க முட்டுட்டேன். 5 அரிசி எண்ணி வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா, நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ
தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான், நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா வாமா. புண்ணியவதி பாபா, உரத்தான் குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். நான் மட்டும் வெட்ட மாட்டேன். வெட்டிருவியா? வெட்டு, வெட்டு பாக்கலாம். எங்க அப்பா உள்ளதா இருக்காரு, நான் எப்படி சொல்லி வெளியே போக மாட்டேன். நாய் செருப்பால் அடிச்சு துரத்த வேண்டியதானே. ஐயோ, ஒரு காதுல விழுந்து போது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேட்குமா? காது கேட்குமா? கேட்டுதான் வர்றேன். ஏய், தெருக்கு உன் கோமாதா, இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூரி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும்னு தான் குடி படிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போற? பாரு, இது நல்லா இல்லைங்க. சாமி, நீ இந்த ஊர் பொண்ணு எழுதிட்டு போகிறது வந்தானே, காத்து கிடக்கு போயா. சாமி, இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்னடா, எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான். அண்ணே, நீங்களே அடிச்சுக்கிட்டா காசு போட மாட்டாங்கண்ணே. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி, ஐயோ 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 ஐயோ, அடிக்காதியா? போடு. சாமி, போயா, காசு இல்ல. சாமி, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. என்ன சாமி, இறங்கி வாங்க. எதுக்குயா? இறங்கி வாங்க சாமி, இறங்கி வாங்க. என்ன ரீசன்ஸ் இருக்கு? வாங்க சாமி. நீங்க யாருயா? நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ, நான் இல்ல. என்னடா பாரிஜாதா, பாரிஜாதா போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல, ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பள்ளு குட்டி போவோம், அவருக்கும் பள்ளு குட்டி போவோம். ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை, எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துருவோமா? அண்ணன், எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும், அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அறையடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ, அது விஷம் தாண்டா. அது தின்னு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்ன, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகுறத பத்தி கூட கவலைப்படலண்ணே, என்னை தின்னுட்டு போக ஆள் இல்லையே. ஆமா,
இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண இவருக்கு பேண்ட் செட்டு வாத்திய வச்சு 500 பேர் மயிலாடுதுறை தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. உனக்கு தெரியாது, ஆளை பார்த்தா அண்ணியும்பா, ஆள் என்ன பின்னால புடரை புடிச்சு கடிச்சு வச்சிருவா. இவன் அப்படிப்பட்ட சோரினா யாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு போடு போடா. மாடங்க என்ன மாட்ட கேட்டா நீ எழுகிற? அது இல்ல, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்டை வித்து புட்டியா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து போடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவாண்டா. இங்க பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதை புல் தலையில தீய வச்சிருங்க. மாடு வேணுமா? சிபாரசு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்டோம், நீ வேற போடா. மாமா என்ன தெரியல? ஐயோ மாமா, நீங்களா? அடியே ஒப்பண்டி. அப்பா என்னப்பா இது? இது ஊதறது, சைல தொங்குறது, பிச்சை எடுக்கிறது, தெரியல உனக்கு? என்ன மாமா நீங்க இப்படி மாறிட்டீங்க? என்ன என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான்னு ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசி வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவான். அதோ மாடா, உங்களுக்குள்ள மாடா. அண்ணா பெருசா மாடு கட்டிங்களே, அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சுக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா. மாமா நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ என்ன பாத்திரம் மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி கொம்ப பாருங்க, குத்து குறை எடுத்துட்டு போடுறதுக்கு. ஐயோ ஓடியாருங்க, யாராவது வந்து காப்பாத்துக்கலாம்.